நம்மளை யாருக்காவது நம்மளோட முகம் உடம்பு மட்டும் தின தினம் மாறிக்கிட்டே இருக்கு அதாவது இன்னைக்கு ஒரு பையன் நாளைக்கு ஒரு பொண்ணு அதுக்கு அடுத்த நாள் ஒரு சின்ன குழந்த அதுக்கப்புறம் ஒரு வயசான தாத்தா இப்படி யாருக்காவது நடந்தால் இப்படி இருக்கும் இந்த ஒரு வித்தியாசமான விஷயத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்படுறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு கொரியன் ட்ராமா பேஸ்டு லவ் ஸ்டோரியோட தமிழ் எக்ஸ்பிளைன் ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேர்ல்ட் ட்ராமா எக்ஸ்பிளைன் தமிழ் வாய்ஸ் ஆஃப் சேனல் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் மை நேம் அமலா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொரியன் மூவியோட நேம் த பியூட்டி இன்சைட் இந்த மூவி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ரிலீஸ் ஆச்சு அதோட இந்த மூவியோட ஐஎம்பி ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் டென் இருக்குது ரோட்டன் டொமேட்டோஸில் இதுக்கு செவன்ட்டி பர்சன்ட் ஸ்கோர் கிடச்சிருக்கு அதோட இந்த மூவியோட ஸ்டோரி ஒரு அமெரிக்கன் வெப் வெப்சீரீஸ் பேஸ் செஞ்சு எடுக்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏஷியன் கொரியன் சைனீஸ் ட்ராமாஸ் அண்ட் மூவிஸ் பார்க்க பிடிக்குன்னா நம்ம சேனலில் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெலைக்கான் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அப்டேட்டட் நியூ வீடியோஸ் உங்களோட மொபைல் போன்கே நோட்டிபிகேஷன்ஸா வரும் அண்ட் இந்த மூவியோட கிளைமேக்ஸை பண்ணீங்கன்னா எனக்கு எஸ் அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த மூவியோட யூஸ் பண்ண பட்டிருக்கிற உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம் இந்த மூவியில் வர ஹீரோக்கு அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபீஸே கிடையாது அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதனால நீங்க இந்த கிளிப்ஸை பார்க்கறதோட மட்டும் இல்லாம என்னோட வாய்ஸ்லையும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் இந்த மூவி எண்டு வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் இந்த ஸ்டோரியோட மொத்த கதையுமே ஜின் அப்படின்றவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு அவரை சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இந்த மூவி ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு நாள் காலையிலையும் எழுந்திருக்கும் போது ஒரு புது மனிதனாக எழுந்துக்கிறாரு அதாவது இன்னைக்கு ஒரு குழந்த இல்லைன்னா நாளைக்கு ஒரு பையன் அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஒரு வயசான தாத்தா இல்லனா அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஃபாரினர் அதோட தினதினம் மாறிக்கிட்டு இருக்கனால அவரோட ஐசைட்டோ அதோட அவரோட வாய்ஸும் மாறிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா எந்த மாதிரியான உடம்பு கிடைச்சதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த தன்மைகள் அவருக்கு இருந்துச்சு அதனால என்ன பண்ணான்னா ஒரு தினம் தினம் மாறிக்கிட்டு கண் பார்வையினால கண்ணாடியோ அதுக்கு ஏத மாதிரி புது துணிகளையும் அவரோட கால் சைஸுக்கு ஏத மாதிரியான ஷூஸையும் புதுசாக வாங்க வேண்டியிருந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம காட்டுறாங்க இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கிற ஜின் அப்படின்னு அவரை சொல்றாரு அவரு ஒரு ஃபர்னிச்சர் டிசைன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு அதோட தனக்காக ஒரு ஓன் பர்னிச்சர் அவரே செஞ்சு பாரா அவருக்கு வேண்டிய இல பொருட்களையோ அவரே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அவரோட வேலைகளை அவரு அவ்வளோ ஈடுபட்டதுனால அவர் எப்போ நார்மல் ஆவார்னு அவருக்கே தெரியலை அதோட இந்த ஸ்டோரியில் நம்ம ஹீரோ எல்லா வேலையுமே ஆன்லைன்லேயும் முடிச்சிடுறாரு அதனால் அவரோட ஃபீஸை காட்ட வேண்டிய அவசியமே அவருக்கு இருக்கலை அண்ட் நம்ம ஹீரோவோட இந்த ரகசியத்தை பற்றி ரெண்டே பேருக்கு தான் தெரிஞ்சிருந்துச்சு அது ஒன்று அவரோட அம்மா இன்னொன்று அவரோட ஃப்ரெண்டான சாங் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ பண்ணுற அதே வேலையை தான் சாங்கும் பண்ணுறான் அதாவது ஃபர்னிச்சர் டிசைன் பண்ணுறது ஆனால் அதை தவிர அது மற்ற வெளி வேலைகளையும் பண்ணுறான் கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறது இப்படி அவன் ஒரு நாள் நம்ம ஹீரோ பார்க்க வரும்போது அவன் நம்ம ஹீரோ ஒரு புது உடம்புல இருக்க பார்த்துட்டு நீ இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க வா வெளியில் போய் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்றான் அன்னைக்கு நைட்டு அவங்க கிளப் போயிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க அடுத்த நாள் நம்ம கட்டுறாங்க ஜின் ஒரு பொண்ணு கூட தூங்கிட்டு இருக்கான் அடுத்த நாள் ஜின் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவனோட உடம்பு மாறி இருந்துச்சு அவன் ஒரு வயசான உடம்புக்குள்ளே இருந்தான் அதனால் அவ இது வரைக்கும் அவள் மாறின எல்லா உடம்புகளுடைய ஃபோட்டோஸையும் தன்னோட லேப்டாப்பில் அவன் சேவ் பண்ணி வச்சிருந்தான் அதுக்கப்புறம் அவ அந்த லேப்டாப்பில் சில விஷயத்த பேசுகிறான் அவ சொல்கிறான் அவள் புது உடம்புக்குள்ளே ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் அந்த உடம்புக்கேற்ற ஒரு லாங்குவேஜாக அவன் பேச ஆரம்பிச்சிட்றான் அதாவது இப்போ ஒரு கொரியன் உடம்புக்குள்ளே போகும்போது அவனுக்கு அந்த கொரியன் லாங்குவேஜ் தெரியலன்னா கூட அவனால் அந்த லாங்குவேஜ் பேச முடியுது ஆனால் இதுக்கு முன்னாடி நேத்து இருந்த உடம்போட அந்த லாங்குவேஜை அவனால் பேச முடியல அதோட நம்ம ஹீரோ சொல்லாம் இந்த மாதிரியான வித்தியாசமான உருவ அமைப்புகள் ஐடென்டிட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்கிற காரணமாக அவனால் யாரையுமே லவ் கூட பண்ண முடியல அப்படின்னு அவன் சொல்றான் ஆனா நம்ம ஹீரோட இந்த பாடி சேஞ்ச் ஆகிற இந்த எல்லா பிரச்சனையுடைய ஸ்டார்டிங் எப்போனா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக காட்டுறான் அதாவது நம்ம ஹீரோவான ஜின்னுடைய பதினெட்டாவது பிறந்தநாள் அன்னைக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த பிளாஷ்பேக் செஞ்ச நமக்கு இந்த ஸ்டோரியில காட்டுறாங்க ஜின் அவனோட பதினெட்டாவது பிறந்தநாள் அன்னைக்கு காலையில அவன் எழுந்து கண்ணாடியை போய் பார்க்கும்போது அங்க ஒரு வித்தியாசமான வேற ஒரு உருவத்தை பாக்குறான் அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிடுறான் அப்புறமா ஜின் நேராக தன்னோட அம்மா கிட்டே போய் அவன் பேசுகிறான் அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவும் பயப்படுறாங்க ஆனால் அதுக்கப்புறமா சின்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போவேணாம் அப்படின்னு அவனை ஆறுதல் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறமா இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க ஜின் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஆனால் அவனோட அம்மா அவன் கிட்டே ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு இந்த ஸ்டோரி மூவ் ஆக்கும்போது அப்புறமா தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட இந்த பிரச்சனை காரணமாக அவனால் ஸ்கூலுக்கு கூட ஒழுங்காக போக முடியல மற்ற பசங்க எல்லாம் காலேஜ் ஸ்கூல்லு போயிட்டுருக்கும்போது அவன் மட்டும் தன்னோடய லைஃப்பை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கவனம் செலுத்திக்கிட்டு வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு நாள் சாங் வீட்டுக்கு வரதை கட்டுறாங்க சாங் வீட்டுக்கு வரும்போது கேட்டு திறக்க ஒரு லேடி வந்து வெளியே வராங்க அதை பார்த்துட்டு இந்த சாங் நினச்சிக்கிறான் அது ஜின்னுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த ஜீன் அப்படின்றவன் தான் அன்னைக்கு அந்த புது உடம்புக்குள்ளே இருந்தான் இதை பார்த்துட்டு சாங்குக்கு ஒன்றுமே புரியல சாங்கால் அது ஜீன்தான் நம்ப முடியல அதனால் சில கேள்விகளை அவன் கேட்குறான் ஜின்னுக்கு மட்டும் தெரிஞ்சது ஆனா அந்த லேடி எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறாங்க ஏன்னா அவள் உடம்புல இருந்தது ஜின் தான் ஜின் அப்படி பார்த்துட்டு அந்த சாங் விழுந்து விழுந்து சிரிச்சா ஏன்னா அவன் அந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கல அடுத்த நாள் இருந்து அந்த சாங் தினமோ அந்த ஜின்ன பார்க்கறதுக்கு வருவா தினமும் ஜிங் வேற வேற உடம்புக்குள்ளே வித்தியாசமான உருவத்தில் இருந்தான் ஜின் ஒரு நாள் ஒரு பொண்ணா மாதிரி இருக்கும்போது சாங் அவனை பார்க்க வரான் அப்போது அவங்க ரெண்டு பேரும் பார்க் போகிறாங்க அந்த சாங் ஜின்ன ஒரு அழகான பொண்ணாக பார்த்துட்டு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அழகான பொண்ணோட உடம்புக்குள்ளே இருந்த நம்ம ஹீரோவான ஜின்ன பார்த்து சாங் கேட்குறான் நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கலாமன் இதை அந்த ஜின் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவன் அந்த சேங்கை பிடிச்சி கத்தி விடுறான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு ஒரு நாள் அந்த ஜின் கிட்ட அந்த சாங் சொல்கிறான் உன்னோட அந்த ஃபர்னிச்சர் டிசைன் ஐடியாஸ் எல்லாத்தையும் என்னோட பாஸ் கம்பெனிக்காக யூஸ் பண்ணிக்கிறாருன்னு அதுக்கு அந்த ஜீன் அவன் யோசிக்கிறான் நானாகவே ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு இந்த சாங் சொல்கிறான் நானும் அவங்க கூட சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அப்போலேருந்து அவங்க ஒரு புது கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு ஏஎல்எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சு அப்போலேருந்து அந்த வெளி வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு ஒத்துக்கிறான் அப்புறம் அந்த கம்பெனியை டெவலப் பண்ண என்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே அந்த ரெண்டு பேருமே பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜி வேறு ஒரு உடம்புல இருக்கும்போது அவன் ஒரு கடைக்கு போகிறான் அங்கே அந்த ஃபர்னிச்சர் டிசைனிங்க்கு அவனுக்கு தேவைப்பட்ட நோபை அவன் சூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தூரத்தில் இருந்து ஷூ அப்படின்ற பொண்ணு அவனை பார்க்குறான் அப்புறம் காட்டாங்க அந்த ஷூ அப்படின்ற பொண்ணு அந்த கடையில் வேலை இருக்கா அவ நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவ கேட்குறா உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு அப்போ அந்த ஹீரோ சொல்றா எனக்கு என்ன மாதிரியான ஒரு சேர் வேணும்னா அதில் உட்காந்தா குதிரையில உட்காடுற மாதிரி இருக்கணும் அதை கேட்டுட்டு சூ அவனுக்கு ஏஎல்எக்ஸ் அப்படின்ற வெப்சைட்டோட டீடைல்ஸை சொல்கிறான் ஷூ சொன்னது அவனுடைய ஓன் வெப்சைட்டு தான் அந்த பொண்ணு தெரியாமல் சொல்லியிருக்காள் அதுக்கப்புறம் அந்த ஜீன் சொல்கிறான் நீங்கள் ஃப்ரீயாக மற்ற கம்பெனிக்கு கஸ்டமர்ஸை ப்ரமோட் பண்ணுறீங்க இது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு போது அது கேட்டுட்டு இந்த சூ சிரிக்கிறான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஜீன் வேறு வேறு உடம்புக்குள்ளே இருக்கும்போது டெய்லியும் அந்த சுவை பார்க்கறதுக்காக போவான் ஆனால் ஜின் வேறு வேறு உடம்புல அந்த கடைக்கு போனதுனால சூவாவில் கண்டுபிடிக்கவே முடியல அது ஜின் தான் வந்தது டெய்லி அவளை பார்க்கறதுக்குன்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜின்னுக்கும் சூவை பிடிக்க ஆரம்பிக்குது சூவோடய கடைக்கு ஜின் வேறு வேறு உடம்புல வித்தியாசமான உருவத்தில் போனதுனால அந்த கிட்ட ஜின்னோடைய சேம் டைப் ஆஃப் விசிட்டிங் கார்ட்ஸ் இருந்துச்சு அதை கூட அந்த சுவால் கண்டுபிடிக்க முடியல ஜின் அந்த சுவை பார்க்க போகணும் அப்படின்றக்காகவே ஒவ்வொரு வாட்டியும் நிறைய பொருட்களை அந்த கடையிலேருந்து வாங்க வேண்டி இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் ஜின் வேற ஒரு பையனோட உருவத்தில் இருந்தான் அப்போது அந்த சூக்கிட்ட போய் அன்றைக்கி அவன் கூட டின்னர் பண்ண சொல்லி கேட்குறா ஆனால் அந்த சியூ மறுத்துடுறா அப்போது அந்த ஜின் சொல்கிறான் நான் இதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் என் கூட டின்னருக்கு வாங்க அப்படின்னு அதை சிம்பிளான அவனோட நேச்சரை பார்த்து அந்த சியூ ஓகேன்னு சொல்கிறான் அந்த ஜென் டின்னர் வாங்கிக்கிட்டு அவனோட ஃபர்னிச்சர் டிசைன் பண்ணுற அந்த இடத்துக்கு ஷூவை கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறான் ஆனால் ஷியூ வர மாட்டேன்னு சொல்லி அவள் தயங்கும் போது அந்த ஜின்னு சொல்கிறான் இதை பாருங்கள் இது என்னோடய செக்யூரிட்டி நம்பர் உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கைலன்னா இதுக்கு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த ஜின்னோட அந்த ஏலஸ் ஃபேக்ட்ரியில் போனதுக்கப்புறமா அந்த சூ கண்டுபிச்சிடறா இது ஏலஸ் கம்பெனி அப்படின்னு ஏன்னா அந்த ஏஎல்எஸ் கம்பெனிக்கு நிறையவே ஃபேன்ஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துலையே டின்னர் பண்ணுறாங்க அந்த சூவை அவன் சேஃபாக அவனோட வீட்டுக்கு ட்ரா பண்ணுறான் அன்னிக்கு நைட்டு அவன் யோசிக்கிறான் அன்னிக்கு நைட்டு அவன் தூங்கி அடுத்த நாள் எழுந்துக்கும் போது வேற உடம்புல இருப்பான் அதனால அந்த ஜீன் என்ன பண்ணானா ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் அலாரம் வச்சு வேறு வேறு வேலைகளை அவன் இன்வால்வ் ஆகிக்கிறான் அவன் தூங்காமல் இருந்தாதான் அவனால் அதே உடம்பில் இருக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு தோணு அவனுக்கு பிடிச்சமான வேலைகளை அவன் செஞ்சுக்கிட்டு தூங்காம இருந்துடுறான் அடுத்த நாளும் ஆயிடுது அந்த சூவை பார்க்கறதுக்கு சூவை பார்த்து அதே உடம்புல இருந்துவோம் அதே உடம்புல அதே உடம்புல அந்த சூவை பார்க்க போறா ஜின் ஸூ ரெண்டு பேருமே நிறைய இடத்துக்கு போறாங்க அவங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்றாங்க அன்னைக்கு அந்த ஷூ ஜின் கிட்டே கேக்குறா நீ அந்த ஏலஸ் கம்பெனில ஒர்க் பண்றியான்னு அதுக்கு அந்த ஜின் சொல்றான் ஆமா நாங்க டிசைனரா இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போறான் வீட்டுல பேசிட்டு இருக்கும் போதே சாங் அந்த இடத்துல வரத பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் போய் வலிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காட்டுறாங்க மூணு பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க அன்னையிலேருந்து ஜின் அதே உடம்பில் அந்த ஏஎல்எஸ் கம்பெனி அப்படின்ற இடத்துலையே அவனே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ஜின் தூங்காமல் இருக்கணும்னு அவன் நிறைய ட்ரை பண்ணுறான் அதுக்கப்புறமா ஈவினிங்கும் ஆயிடுது அன்றைக்கி ஈவினிங் சுவை அவரோட வீட்டில் விடுறான் அவன் வெளியில் போகும்போது அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க ஜின் இப்படி பல ராத்திரிகள் தூங்காம இருந்ததுனால அவ அன்னைக்கு அந்த சூவை அவளோட வீட்டுல விட்டுட்டு திரும்பி அவன் வந்துட்டு இருக்கும் பஸ்ல அவனுக்கே தெரியாம அவன் தூங்கிடுறான் அதுக்கப்புறம் பஸ் ஒரு ஸ்டாப்பிங்கில் போய் நிற்கிது அவன் தூக்கம் கழிஞ்சு எழுந்து பார்க்கும்போது அவன் வேறு ஒரு மனிதனோட உடம்பில் இருந்தான் ஜின் இப்போ பழைய உடம்புல இல்லை அவன் ஒரு நடுத்தர ஆளோட உடம்புல இருந்தான் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்ல இறங்கி அவன் சூ பாக்குறான் ஆனா ஷூ அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஆனா ஜின் வேற உடம்புல இருந்ததுனால அவனால அவகிட்ட போய் பேச முடியல அதாவது அவன் அங்க இருந்தும் கூட அவனால ஜின்னால அந்த ஷூ கிட்ட போய் பேச முடியல ஏன்னா ஜின் ஒரு நடுத்தர ஆளோட உடம்புல இருந்தான் அவள் போய் அவகிட்ட பேசினா அவள் எங்கே பயந்துருவாளோ அப்படின்னு அவன் நினச்சான் அதுக்கப்புறம் அங்கே ஷூக்கு அவளோட பாஸோட ஃபோன் வந்ததினால ஷூ அந்த இடத்த விட்டு போயிடுறா அந்த ஜின் அவளுக்கு கால் பண்ணுறான் ஆனால் ஜின்னோட காலை அந்த ஷூ எடுக்கலை அதனால ஜின் அவளுக்கு வெறும் சாரி அப்படின்னு மெசேஜ் மட்டும் அனுப்பிடுறான் அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது அவனோட ரொமான்டிக் லைஃப் எண்ட் ஆக போகுது அப்படின்னு ஜின்க்கு ஷூ கிட்டருந்து மெசேஜ் வருது ஷூ கேட்குறா இவ்வளோ நேரம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜின் நான் வரேன் உன பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் வைக்கிறான் அப்புறமா அவள் முடிவு பண்ணிடறான் எப்படி இருந்தாலும் அவகிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு அவனை பற்றின எல்லா விஷயத்தையுமே அவன் சொல்லணும்னு முடிவு பண்ணுறான் அடுத்த நாள் ஜின் எழுந்துக்கும் போது அவன் ஒரு பொண்ணோட உடம்புல எழுந்துக்கிறான் அப்புறமா அந்த போய் மீட் பண்ணி அவன் தனியாக உன்கிட்ட பேசணும் அப்படின்னு அவ ஒரு நைட் அவள் தனியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறான் ஏன்னா அப்போ தான் அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும் அப்படின்றனால அந்த பொண்ணோட உடம்புல அந்த ஜின் கிட்ட அவளை மீட் பண்ணி ஜின்னை பற்றி எல்லா விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவனோட ஃபேக்ட்ரியில் அவனோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி டெய்லியும் அந்த எல்லா உருவத்தையும் சூ கிட்ட அவன் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான் ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்துக்கும் போது அவனோட உருவம் மட்டும் இல்லாமல் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அந்த எல்லாமே அவனோடது மாறிவிடும் அப்படின்னு அதோடு அவன் மீட் பண்ண அந்த ஆளும் ஜின் தான் அது நான் தான் அப்படின்னு அவகிட்ட சொல்றான் இந்த விஷயத்த அந்த சூவாவ நம்பவே முடியல அதுக்கப்புறம் அவ அந்த இடத்த விட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் பல நாட்கள் கடந்து போயிடுது ஆனால் சூலை ஜீன மறக்கவே முடியல சூவால ஜின்ன மறக்கவே முடியாதனால ஒவ்வொரு நைட்டும் அவனை பற்றியும் நினச்சிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த சூவை அவனோட ஃபேக்டரிக்கு போய் அவனை பார்க்க போறான் ஆனால் அன்னைக்கு ஜீன் ஒரு ஜாப்பனீஸ் லேடியோட உடம்புல மாறி இருந்தான் அவளை பார்த்துட்டு அந்த சூவை அவள் உள்ள கூப்பிட்டு பேசுகிறான் அப்புறம் நம்ம காட்டுறாங்க அந்த ஜீனோட உடம்புல இருக்கிற அந்த ஜாப்பனீஸ் கிட்ட சூ பேசிட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறா நான் நீ சொல்கிறது எல்லாத்தையும் நம்புகிறேன் ஆனால் என் கண்ணு முன்னாடி நீ தூங்கிட்டு இருக்கும்போது மாறுறதை நான் பார்க்கணும் அதனால நான் உன் கூட தூங்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா அப்போ தான் என்னால் நம்ப முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போது அவங்க ஒன்றா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஜின் அந்த ஜாப்பனீஸ் லேடி உடம்புல இருக்கிற அந்த ஜின்ன்கிட்ட சூ கேட்குறா எப்போலேருந்து உனக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு ஏன் இந்த மாதிரிலாம் உனக்கு மட்டும் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜின் அவனை பற்றின எல்லா ரகசியத்தையுமே இப்போது அந்த சூக்கிட்ட சொல்கிறான் அப்படி இருந்த ஜீன் அந்த சூக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்போ தான் அந்த சூக்க தெரிய வருது ஜின்னுடைய ஒரிஜினலான அவனோட அவனுடைய ஏஜ் அவனுடைய ஏஜ் இப்போ டுவெண்ட்டி நைன் ஆகுது அதுக்கப்புறம் ஜீன் சொல்கிறான் இந்த மாற்றம் எனக்கு மட்டும் ஏன் ஆகுது உடம்புல அப்படின்னு என்னாலே புரிஞ்சிக்க முடியல ஆனால் ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் பழகினதுக்கப்புறமா நான் அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கலாம் அந்த ஷூ கேட்குறேன் என்னை மட்டும் உனக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதுக்கு அந்த ஜீன் சொல்கிறான் தெரியல ஆனால் உங்ககிட்ட போய் சொல்ல எனக்கு மனசு வரல அதனால என்னை பற்றி எல்லா ரகசியத்தையும் உங்ககிட்ட சொல்லிடலான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை பற்றி சொல்கிறான் அதுக்கப்புறம் கண்ணு முன்னாடி மாறுறதை பார்த்தா வித்தியாசமாக இருக்காது ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் ஷூ மட்டும் சீக்கிரமாக எழுந்துட்டு அவள் பார்க்குறான் அன்னைக்கு ஜின் இன்னும் எழுந்துக்காததுனால அவன் இன்னும் மாறி இருக்கலை அவன் அதே ஒரு ஜாப்பனீஸ் லேடியோட தான் இருந்தான் அதுக்கப்புறம் அவனோட ரூம்குள்ளே போய் அந்த சூ பார்க்கும்போது அந்த இடத்துல பல வித்தியாசமான பொருட்களை அவள் பார்க்குறா அதாவது பல டைப் ஆஃப் க்ளோத்ஸ் அதுக்கப்புறம் ஷூஸ் பல விதமான சைஸில் இருக்கிற வாட்சஸ் அவன் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே பல விதமான ஆட்கள் வயசு வித்தியாசம் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல அவள் பார்த்தா அங்கே அந்த ஜின்னோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அந்த ஷூ அவனோட எல்லா வீடியோஸையுமே அவள் பார்க்குறான் இதுக்கு முன்னாடி ஜின் இருந்த எல்லா உடம்புல இருந்த வீடியோஸை அவ எல்லாத்தையுமே பாக்குறா அன்னைக்கு காலையில் ஜின் ஒரு யங்கான பாயோட உடம்புல எழுந்துக்கிறான் அப்போ அவன் பார்க்கும்போது ஷூ அவனை முழுசாக ஏற்றுக்கிட்டா அவனோட இந்த நிலைமை தெரிஞ்சுக்கூட அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்றது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்பத்திலேருந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வெளியே போவாங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஜின் இப்போ அவனோட ஸ்டோரியில சொல்லிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எங்க வெளியே போனாலும் ஒன்னாதான் வெளியே போவாங்க இப்படி அவங்களோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு அந்த ஜின்னை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக சூ அவனோட நெக்ல ஒரு டேட்டோ போட்டு விட்டான் பற்றி கேட்குறா உனக்கு நீ மாறின உடம்புலையே எது ரொம்பவே பிடிக்காதது அப்படின்னு கேட்குறா அடுத்த நாள் அந்த ஜின் ஒரு சின்ன குழந்தையாக மாறிடுறான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஈவினிங் வெளியே போகிறாங்க அப்போ அந்த ஷூ சொல்கிறா ஜின் கேட்டால் நீ என்ன இன்னைக்கு மேம் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவள் ட்ரிங்க் பண்ணுறா அப்போ அந்த ஷூ அந்த ஜின்னுக்கும் கொஞ்சமாக அவளோட வைனை கொடுக்குறா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஜின்ன ஷூ அவளோட பேக்கில் அவள் தூக்கிக்கிட்டு அவன் நடந்து போயிட்ருக்கும்போது அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த ஜின் அவரோட பாக்கெட்லேருந்து அந்த மணி பே பண்ணுறான் அப்போ பில் கட்டிகிட்ருக்கும்போது அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் அம்மா பையனை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க இது உங்களோட பையனானு இதை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜின் இந்த ஸ்டோரியில் அவன் இந்த கதையை சொல்லிகிட்ருக்கும்போது அவன் சொல்கிறான் அட்லீஸ்ட் எனக்குன்னு யாராவது இருக்காங்களே அப்படின்ற நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ஜின் சுவை பார்க்க போகும்போது அந்த ஷூ அவனோட கண்ணை முடிட்டு சொல்கிறான் டெய்லி உன்னோட முகம் உன்னோட உடம்பு மாறிடுது நான் எப்படி தான் அப்படின்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜின் கிட்டே அந்த ஷூ சொல்கிறான் நீ ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இல்லைனா சென்ட் இல்லைனா ஒரு டச் யூஸ் பண்ணு அதை வச்சு நான் நீதான்னு கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜின் அவன் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அவன் சொல்கிறான் இதே போல் நான் உன்னோடய கையை ப்ரொஜெக்ட்டு நான் தான் அப்படின்னு உனக்கு வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படி நான் வச்சு நான் தான் அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த ஜின்னோட ஃப்ரெண்டான சாங் அவனை மீட் பண்ண வரான் அவன் ஜின் கிட்டே சொல்கிறான் நீ இந்த ஒர்க் சைடு வந்து ரொம்ப நாள் ஆச்சு உனக்கு என்னாச்சு நீ மட்டும்தான் ஒரே ஆள் நினச்சிட்ருக்கியா இந்த உலகத்துலேயே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மற்ற எல்லாருமே ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு அவங்களோட வேலையிலையும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு அதுக்கப்புறமா ஜின் அந்த ஒர்க் ப்ளேஸ்க்கு போகிறோம் அந்த இடத்துக்கு அந்த சூவையும் கூட்டிகிட்டு போகிறான் அதே இடத்துல சாங்கும் மற்றவங்களும் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்போது ஷூ அவளுக்கு தெரிஞ்ச நிறைய ஐடியாஸை அந்த இடத்துல சொல்லும்போது அதை ஜின் கேட்டு ரொம்பவே பாராட்டுறான் இதை கேட்டுட்டு அந்த சாங்குக்கு பொறுக்க முடியாமல் அவன் வந்து இதே ஐடியாஸை எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நானும் சொல்லியிருக்கேன் நீ ஒரு வாட்டி கூட என்ன எதுவும் பாராட்டினது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான் அதுக்கப்புறமா ஜின் கூட அவள் ஒரு பாட்டிக்கு போக வேண்டியிருந்துச்சு அந்த பாட்டியில் எல்லாருமே கப்புல்ஸாக வந்திருந்தாங்க ஆனால் அன்னிக்கின்னு பார்த்து ஜின் ஒரு வயசான லேடியோட உடம்புல இருந்தான் அதனால் அந்த இடத்துல அவங்க மட்டும் கப்புல்ஸாக இல்லாமல் இருந்தாங்க அப்போ எல்லாருமே அவங்கக்கிட்ட வந்து அந்த சூக்கிட்ட கேட்குறாங்க நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட வரலையா அப்படின்னு ஏன்னா எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அவள் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு ஆட்கள் கூட வந்துக்கிட்டு இருந்தாள் அந்த இடத்துக்கு அதனால் எல்லாேருக்கும் அந்த ஷூட பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு போக முயற்சி பண்ணி தூங்கி அவன் வேற உடம்புக்கு போக முயற்சி பண்ணான் ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து அவனுக்கு தூக்கமே அப்புறம் நம்ம காட்டுறாங்க அந்த ஜின் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு அவன் ப்ரே பண்ணிக்கிறான் அவன் ஒரு பையனாவது மாறிடணும் ஏன்னா அவனுக்கு அந்த பாட்டியில் அந்த கப்புல்ஸாக ஷூ கூட போய் கலந்துக்கணும் அதனால அவன் அன்னைக்கு தூங்க முயற்சி பண்ணி தூங்கி அவன் ஒரு அழகான பையனாக மாறி எழுந்துக்கிறான் அதுக்கப்புறமா அவன் அந்த பாட்டிக்கு போய்ட்டு சூவோட கையை பிடிக்கிறான் அவன் சொன்ன மாதிரியே ஷூவும் அவளை கண்டுபிடிச்சிடுறான் ஏன்னா அது வந்தது ஜின் தான் அப்படின்னு அந்த பாட்டியில் இருக்க எல்லாருமே அந்த ஜின்னை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க இத்தனைக்கும் சூவோட பாஸ் கூட அந்த ஜின்னை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க அதே பாட்டியில் அவங்க ஃப்ரெண்டான சாங்கோ இருந்தான் அவன் ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அந்த ஜின்னை காட்டி இதோ இந்த பையன் இருக்கானே அவன் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு உடம்பாக மாறிடுவான் அவன் ஒரு பையனாக மாறிடுவான் ஒரு கொரியனாக மாறிடுவான் இல்லை சைனீஸாக மாறிடுவான் இப்படி சொல்லி அவன் சொல்கிறான் நாங்கள் ரெண்டு பேரும் பொண்ணா மாதிரி அவன் இருக்கும் போது நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இன்டிமேட்டாக கூட இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அவனோட நான்சென்ஸ் சென்ஸ் கேட்க முடியாமல் அந்த ரெண்டு பேரும் ஷூவோ ஜீனும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு நைட் நைட்டு ஆனதுக்கப்புறமா அந்த ஷூ ஜின் ரெண்டு பேருமே இன்டிமேட்டாக இருக்காங்க கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க அதுக்கடுத்து அந்த ஜின் ஒவ்வொரு வாட்டியும் அவன் உருவம் உடம்பு மாறும்போது அந்த வீடியோஸை மேக் பண்ணுறது ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து பண்ண ஆரம்பித்தாங்க ஷூ ஜின் ரெண்டு பேருமே ஏன்னா இப்போது அந்த ஜின்னோட லைஃப்பில் அவள் மட்டும் இல்லை ஷூவும் அவன் கூட இருந்தா ஜின்னை பொறுத்த வரைக்கும் அவனோட லைஃப் ரொம்பவே டாப் பாயிண்ட்ல போயிட்டு இருந்துச்சு அவன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான் இன்னொரு நாள் அந்த ஜின் பொண்ணா மாதிரி இருக்கும்போது அந்த சூவை கூட்டிகிட்டு அவன் தன்னோட அம்மாக்கிட்ட அந்த சுவைவை இன்ட்ரோ பண்ண கூட்டிகிட்டு போகிறான் அதுக்கப்புறமா ஒரு நாள் அந்த ஷூ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டியில் இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கிட்ட உன்னோட பிஎஃப் எங்க உன்னோடய பாய் ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்கும்போது அவ யாருக்கும் எதுவும் சொல்ல முடியல அவள் அந்த பாட்டியை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாள் அந்த ஷூ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் இன்னொரு நாள் எப்போயும் மீட் பண்ண வைக்கிறேன் அப்புறமா அவள் அந்த ஜீனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜீன் நான் இங்கே தான் அவன் பக்கத்தில் எங்கேயோ இருக்கேன் நீ கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு அவன் விளையாடுறான் அந்த ஜீன் சொன்னது கேட்டுட்டு சூ எவ்வளவோ ட்ரை பண்ணி அவனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறா ஆனால் அவளால் அவனை கண்டுபிடிக்கவே முடியல அதுக்கப்புறம் ஒரு ஆள் அவகிட்ட வந்து அவளோட கையை பிடிச்சிக்கிறான் இதை பார்த்துட்டு அவ ரொம்ப பயந்து போயிடு ஷாக் ஆகிடறான் அதுக்கப்புறம் அந்த ஜின் சொல்கிறான் இது நான் தான் ஜின் அப்படின்னு ஆனால் அவளால் நம்பவே முடியல அவன் அந்த இடத்த விட்டு அவள் கோவமாக போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த ஜின் மெசேஜ் கால் பண்ணிவிட அந்த ஷூ அதை எடுக்கலை அதுக்கப்புறம் அந்த ஷூ ஜீனை பார்த்துட்டு அவள் சொல்கிறான் இனிமேல் இந்த மாதிரி எப்போ என்கிட்ட விளையாடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிடுறான் இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கிற ஜின் அவன் தன்னைத்தானே பார்த்து கேள்வி கேட்டுக்கிறான் அவன் கேட்டுக்கிறான் தன்னைத்தானே அவன் சொல்கிறான் இந்த ஷூ என்னை கல்யாணம் பண்ணிப்பாளா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு அந்த மேரேஜ்க்காக அவன் ஒரு ரிங்கை அவன் செய்யறதுக்காக அந்த வேலையில் இறங்கிடுறான் அதுக்கப்புறம் நமக்கு சுவை காட்டுறாங்க அவன் தன்னோட வேலையில் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாமல் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா அதுக்கான அவளோட ஹெல்த்துக்காக அவள் சில பில்ஸாக எடுத்துக்கிறான் அவன் அந்த டேப்லெட்ஸை போட்டுகிட்டு இருந்ததை அவளோட பாஸ் பார்த்துட்டு அவங்க வந்து அந்த ஷூக்கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனையா பர்ஸ்னலாக ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவளோட பாஸ் அவகிட்ட கேட்குறாங்க நீ நிறைய வாட்டி வேறு வேறு ஆட்கள் கூட வந்திருக்க உன்னோட ரிலேஷன்ஷிப்பில் எதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவளோட பாஸ் அவகிட்ட கேட்குறாங்க நீ ரொம்ப கவலையாக இருக்க அதனால தான் இந்த பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிற அப்படின்னு கேட்டப்போ அவள் சொல்கிறா அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவ சொல்லா ஆனால் அவள் கொஞ்ச நாள் கழித்து அவர் டாக்டர் கிட்டே கால் பண்ணி தன்னோடய ப்ராப்ளம்ஸை சொல்லுறா அதுக்கப்புறம் ஜின்னை பற்றின எல்லா விஷயத்தையுமே அவள் சொல்லிடுறா அந்த டாக்டர் அவளுக்கு சைக்காட்ரிக் டெஸ்ட் எடுக்கிறாரு அதுக்கப்புறமா நம்ம காட்டப்படுறது அவள் அந்த ஜின் கூட இருக்கிற மாதிரி அன்றைக்கி ஜின் ஒரு அழகான ஹேண்ட்ஸமான பையனை மாறி இருந்தான் அப்போது ஷூ அந்த ஜின் கிட்டே சொல்கிறா இன்னைக்கு நைட்டை விடியாமலே இருக்கலாம் எப்பயும் போல் நீ என்ன மாதிரியே நார்மலான மனுஷனாக இருந்தால் எனக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஜின் அவளை அவளோட வீட்டுக்கு ட்ராப் பண்ண போகிறான் கார்லேயும் அந்த ஜின் சடனாக அந்த ஷூ கிட்டே கேட்குறா நம்ம ரெண்டு பேரும் மேரி பண்ணிக்கலாமான்னு அப்போது அந்த ஜின் கேட்டப்போ ஷூ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தா திரும்பவும் அந்த ஜின் கேட்குறான் ஆனால் அந்த ஷூவால் எதுவுமே முடிவு பண்ண முடியல அப்புறம் ஷூ சொல்கிறா என்னோடய வீட்டில் கேட்டு நான் முடிவு பண்ணணும் ஏன்னா இது மேரேஜ் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதோட என்னோடய வீட்டில் நான் என்ன சொல்லுவேன் உன்னை பற்றி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் நான் யாரை லவ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆள் அவன் டெய்லியும் உருவம் மாறிக்கிட்டு முகம் மாறிக்கிட்டு எல்லாமே மாறிக்கிட்டு தாய் யாருன்னு தெரியாத ஒரு ஆளா அப்படின்னு நான் சொல்லுவேனா அப்படின்னு அவன் கேட்குறா அதுக்கப்புறம் கூட அந்த ஜின் அவனை பற்றியே சொல்லிகிட்ருக்கான் அவன் சொல்கிறான் நான் உன்னை விட்டு தூரமாக போனதுக்கப்புறம் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன் உன்கிட்ட வரணும்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு அவனை பற்றியே மட்டும் அவன் சொல்லிகிட்ருக்கான் இருக்கான் அதுக்கு அந்த சூ சொல்கிறான் நீயே யோசிச்சு பாரு நீ யாருன்னு கூட உனக்கு தெரியல நீ இன்றைக்கி ஒரு ஆளாக இருப்பேன் நாளைக்கு வேறு ஒருத்தனாக மாறியிருப்பேன் இப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னா சொல்கிறான் நீ உன்னை புரிஞ்சிக்கவே ரொம்ப கஷ்டப்படுற ஏன்னா காலையில் எழுந்துக்கிட்டு நீ வேறு ஒரு ஆளாக மாறியிருக்க உன்னோட புது வாழ்க்கையில் எல்லாமே மாறியிருக்க உன்னோட எல்லா பொருளும் எது எங்கே இருக்குது ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீ யோசித்து அதை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு அதை புரிஞ்சிக்கிட்டு நீ அதுக்கப்புறமா தான் ஆக்ட் பண்ணணும் இதில் நீ என்ன எப்படி புரிஞ்சுக்குவ உன்னோடய ஷூலேருந்து உன்னோட கண்ணாடி ஐ பவர் சைட்லேருந்து இருந்து எல்லாத்துக்குமே நீ தனித்தனியாக யோசிக்க வேண்டியிருக்க என்னை பற்றி நீ எப்படி யோசிப்பேன் அப்படின்னு அவ சொல்கிறான் அதோட உனக்குள்ளே இருக்கிறது ஜிந்தா அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கவே ரொம்ப நேரம் ஆகுது இதில் ஒவ்வொருத்தருக்கும் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பேன் இது ஒவ்வொரு ஆளோ உனக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஜின் தான் அப்படின்னு நான் எப்படி அவங்களுக்கு புரிவைப்பேன் இப்படி அவளோட நிலைமையை சொல்லி அவள் ரொம்பவே கஷ்டப்படுறாள் அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஜின் அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் சின்னும் அதை கொத்துக்குறான் அப்புறமா நமக்கு ஃப்ளாஷ்பேக் நடக்கிற சீன்ஸை காட்டுறாங்க அங்கே டாக்டர் அந்த சூக்கிட்ட கேட்குறாரு உன்னால் சின்ன கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு அதுக்கு அவள் சொல்கிறா அவள் ஒவ்வொரு வாட்டி மாறியிருக்கும் போதோ அவள் என்னோட கையை வந்து டச் பண்ணுவான் அதுக்கப்புறமா அவள் என்னை பார்த்து சிரிப்பான் இதனால் என்னோடய டச்சை வச்சு என்னால் உடனே கண்டுபிடிக்க முடியல எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னு அவன் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் காலையில் எழுந்துக்கும் போது அந்த ஜீன் இன்னைக்கு எந்த உருவத்தில் இருப்பான் அப்படின்னு என்னால் கெஸ் பண்ணவே முடியல இதனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது குழப்பமாகவும் இருக்குது அதை சொல்லி அவன் ரொம்பவே அழுவிறா அந்த டாக்டர் கேட்குறாரு நீ இன்னமும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஜீன் கூட கண்டினியூ பண்ண விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸோ சொல்கிறா ஆமாண்ணே அதோட அவன் சொல்கிறா அந்த டாக்டர் கிட்டே ஜின்னாலேயோ என்ன விட்டு இருக்கவே முடியாது அவன் பாவம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறமா நமக்கு ப்ரெசெண்ட்டில் நடக்கிற ஸ்டோரியை காட்டுறாங்க அதில் அந்த ஜீன் பற்றி யோசிச்சு யோசித்து அந்த சூவோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது அவள் அதிகமாக ஓவர் டோஸ் பில்ஸ் எடுத்துக்கிட்டதுனால் அது எல்லாமே அவளுக்கு பாய்சனாக மாதிரி இருக்குது அவள் காரில் இருக்கும்போது அது மாதிரி பில்ஸ் எடுத்துகிட்டு இருக்க ஒரு நேரத்தில் அவள் மயங்கி விழுந்துடுறா அப்புறமா அவள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறான் இந்த விஷயத்துக்கு கேள்விப்பட்ட ஜின் அவளை பார்க்க வரான் அதுக்கப்புறம் அந்த ஜின்க்கு தெரிய வருது இது அவள் ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டதுனால தான் அவள் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டானு ஜின் அந்த ஷூ ஓவர் ஸ்டேஜில் இருந்தனால அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் அவளோட ஃபோன்லேருந்து டாக்டரும் அவளும் பேசின இந்த ரெக்கார்டிங்கை கேட்குறான் இதில் அவனுக்கு தெரிய வருது அவளோட நிலைமைக்கு காரணம் அவன்தான் அப்படின்னு ஒரு நாள் அந்த ஜென் ஒரு பொண்ணை மாறி இருக்கும்போது அவன் தன்னோட அம்மா கூட ஒரு ஹோஸ்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட அம்மா குரு ரக சேர்த்த சொல்கிறாங்க அதாவது அவனோட தான் அவனை மாதிரியே உருவத்தை தினமும் காலையில் உடனே மாறிவிடும் அப்படின்னு அதனால அவங்க அம்மாக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அவங்க இதனால் ரொம்ப ஸ்டேஸ்ட்டாகவும் இருந்தாங்க இப்போ எப்படி ஷூ இருக்காலோ அதே மாதிரி நிலைமையில் அவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க ஜின்னோட அப்பா என்ன பண்ணுறன்னா அவரோட ஒய்ஃபோட கஷ்டத்தை பார்க்க முடியாமல் தன்னால் தான் எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்னு நினச்சி அவர் அந்த இடத்த விட்டு வேற எங்கேயோ போய்ட்டுறாருக்கான்கான இடத்துக்கு இதே போல் ஜின்னும் அவனும் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது அதுக்கப்புறம் அந்த ஜின் அந்த சூவை மீட் பண்ணி ஒரு ஈவினிங்கில் ஒரு வாக் மாதிரி போயிட்டு அவகிட்ட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான் இதை சொல்லிவிட்டு அவன் ஒரேடியாக போய்ட்டு பார்க்குறான் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவனோட கையாலேயே செஞ்ச ஒரு சேரை ஸ்பெஷலாக அவளுக்காக அவன் ப்ரெசன்ட் கொடுக்குறான் அதுக்கப்புறம் அந்த சேரை ஒவ்வொரு வாட்டி அந்த ஷூ அவளோட வீட்டில் பார்க்கும்போதெல்லாம் அந்த ஜின் அவளுக்கு ஞாபகம் வருவாள் அதை பார்த்து அவன் ரொம்ப அழுவான் ஆனால் அதுக்கப்புறமா அவளோட தங்கச்சி வந்து அவளை ஆறுதல் படுத்துவான் இப்படியே பல நாள் கடந்து போகுது அதுக்கூட கொஞ்ச நாளில் அந்த சூ அவளோட நார்மலான லைஃபுக்கு நாள் ஷூவோட பாஸ் அவகிட்ட அந்த கிசக் ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் டிசைனராக இருக்கிற ஒரு ஆளால் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட நம்மளோட கம்பெனிக்கு இந்த இவர் கேட்டிருந்து நமக்கு டிசைன்ஸ் வேணும் நீ எதன இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு அவங்களோட பாஸ் சொல்கிறாங்க அதனால் அந்த சூக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுது இது அந்த ஜின்னோட டிசைன்ஸ் தான் அப்படின்னு ஆனால் அவளுக்கு இதை கன்ஃபார்ம் பண்ண முடியல அவள் சாங்கை போய் பார்க்குறா அப்போது அவள் அங்கே அவளுக்கு தெரிஞ்சிடுது அந்த ஜின் இப்போ அந்த செக் ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இப்போ இருக்கான் அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூக்கு ரியலைஸ் ஆகுது ஏன்னா அவள் மற்றவங்கள பற்றி தான் ரொம்பவே கேர் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ அவளால் அந்த ஜின் எங்கே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு கூட அவனை பார்க்காம இருக்க முடியல அதனால் எப்படியாவது அவளை அவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த சூ முடிவு பண்ணுறான் அதுக்கப்புறம் அவனை தேடி அவள் கிளம்புறா இங்கே நமக்கு ஜின் எங்கே இருக்கான் அப்படின்ற அந்த சீனை கட்டுறாங்க அப்போது செக் ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு இடத்துல அவன் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கான் அந்த செக் ரிப்பப்ளிக் அப்படின்ற இடத்துலையும் அவன் வேறு ஒரு மனிதனாக இருந்தான் ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்கும்போது அவன் ஒரு நாள் அந்த அவனோட ஃப்ரெண்டான சாங்குக்கு கால் பண்ணுறான் அப்போ அவன் வேறு ஒரு தெரியாத பாஷையில் பேசும்போது அந்த சாங்குக்கு ஒன்றும் புரியல அவன் சொல்கிறான் அந்த ஜின் நீ திரும்பவும் கொரியனா எப்போ மாறுவியோ அப்போ என்கிட்ட கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வச்சிட்றான் ஃபோனை இங்கே இன்னொரு பக்கம் ஸோ அந்த ஜின் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அவனை தேடி அதே இடத்துக்கு போறா அப்போ அவ அந்த என்கொயரி பண்ணும்போது ஜின் கிட்டேயாவை கேட்குறா இங்கே ஜீன் அணி யாராவது இருக்காங்களான்னு ஆனால் அந்த ஜீன் சொல்கிறான் இங்கே அந்த மாதிரி யாரும் இல்லை அப்போ அந்த ஷூ சொல்றா நான் மாமா கிரியேஷன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வரேன் அது ஒரு பெரிய ஃபேமஸான ஃபர்னிச்சர் ஷாப் அந்த ஃபர்னிச்சர்ஸ் பற்றி எனக்கு ஒரு மாடல் ரெடி பண்ணணும் அதனால் அந்த டிசைனிங்காக நான் இந்த ஒர்க் விஷயமா இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படி சொல்லிவிட்டு நான் இப்போ உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டு அவள் உள்ளே போயிடுறாள் அப்புறமா அவள் அங்கே பார்க்குறா அந்த ஜின்னோட வீட்டில் அவள் பார்த்த மாதிரியே ஒவ்வொரு பொருளோட எல்லாத்துக்குமே தனித்தனி சைஸில் அவள் அந்த எல்லா துணி ஷூஸ் எல்லாத்தையுமே அவள் பார்க்கறா அப்புறம் கண்டுபிடிச்சிடறா அந்த தான் அப்படின்னு அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா நார்மலாக ஃபார்மாலிட்டிக்கு பேசுகிற மாதிரி நான் சும்மா நினச்சிருந்தா இமெயில் கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் உங்களை நேரில் பார்த்து இந்த டிசைனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் உங்களை நேரில் பார்க்கணுன்னு தான் இங்கே வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறான் ஆனாலும் ஜின் எந்த ஒரு ரியாக்ட்டும் பண்ணல அதுக்கப்புறமா அவளே ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்துறியா நீ எனக்கு தெரியும் நீ உன்னோடய உண்மையை சொல்லிவிடு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு அவன் கேட்குறான் அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான் இல்லை வேணாம் என் கூட இருந்தால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் உன்னோட நிலைமை உன்னோட உடம்பு இன்னும் ரொம்ப மோசமாக போய்டு அப்படின்னு ஜீன்ஸ் சொல்கிறான் ஆனால் அந்த ஷூ சொல்கிறா இல்லை நீ என் கூட இல்லைனா தான் என்னோடய நிலைமை என்னோடய வாழ்க்கை ரொம்பவே மோசமாக போயிடும் இப்போ இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறான் அதனால் ப்ளீஸ் நீ ஏற்றுக்கோ அப்படின்னு ஜின் கிட்ட ஷூ கேட்குறா ஷூ அந்த ஜின் கிட்ட சாரி கேட்குறா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி ஈவினிங் ஒரு வாக்குக்கு போகிறாங்க வாக்கில் போயிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஷூ சொல்கிறா நான் ஒரு நாள் நைட்டு நீ மாறுறதை நான் பார்த்துட்டேன் ஆனால் பார்த்ததுக்கப்புறமா ரொம்பவே பதட்டமாக ரொம்ப பயமாகவும் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறான் நீக்கப்புறம் என்னால் எதுவும் புரிஞ்சிக்க முடியல அதுக்கப்புறம் எவ்வளோ வாட்டி எனக்கு நான் புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டேன் இப்பதான் எனக்கு புரியுது எனக்கு உண்மையா அப்படின்னு அவ சொல்றான் அதோட இப்போ எனக்கு முழுசா புரிஞ்சிருச்சு என்னால உன்னை விட்டு இருக்கவே முடியாது ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு அவ சொல்றான் அதுக்கப்புறமா அந்த ஜின் அவன் கையால செஞ்ச அந்த ரிங்க சூவுக்கு மாட்டி விடுறான் இந்த வாட்டி ஷூ நேரா கேக்குறா வில்லிய அதோட அந்த ஜின் கையால செஞ்ச அதே ரிங்க அவ கையில மாட்டிக்கிறா இப்படி இந்த மூவியோட ஹாப்பி எண்டிங் இங்க நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவி ரொம்பவே வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி அதோட இந்த மூவியில் அந்த ஜின்னோட கேரக்டரை ப்ளே பண்ண ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க அதோட இந்த ட்ராமாவோட இந்த மூவியோட ஹீரோயினும் அவங்களும் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக அந்த கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே அந்த டவுட் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஜீனுடைய பாடி சேஞ்சிங் சீக்ரெட் அப்படின்றது என்ன அப்படின்றது ஆனா இந்த மூவிலேயே அதை பத்தி ஒரு ஒழுங்கான ப்ராப்பரான ரீசன் கொடுக்கல ஆனா இந்த மூவில அந்த ஜீனோட அம்மா பேசிட்டு இருக்கிறது அதை வச்சு பார்த்தா ஜீனோட அப்பாவுக்கும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு அதனால் இது ஹெட்டிட்டரியா அவங்களோட குடும்பத்தில் பாஸ் ஆகியிருக்க ஜின்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது இந்த மூவியை வாட்ச் பண்ணதுக்கப்புறமா எனக்கு தோணுது இதை மேக் பண்ண இந்த மூவி மேக்கர்ஸ் அவங்க இந்த சூப்பர் நேச்சுரல் அக்கரன்ஸ் இந்த பாடி சேஞ்சிங் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கான ரீசனை கொடுக்கல ஏன்னால் அவங்க அதை சொல்ல விரும்பலை இந்த மூவி ஒரு சைஃபை மூவி போல் நமக்கு தெரிஞ்சாலோ இதுக்கான ப்ராப்பரான ரீசனை சொல்லலை அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இது மூவி ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்டோட என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டுமே அதனால் சைஃபி மூவியோட ஆன்சரை இந்த மூவியில் தேடாதீங்க இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மூவி எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுங்க அதனோட ரெட் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை இதே போல் ஒரு செம்மையான மூவியில் சந்திக்கிறேன் அது வெல்கம் ஸ்டேட்யூட் டு எக்ஸ்பிளைன் திஸ் இஸ் அமலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீசோன்